அருவம் உருவம் அருவுருவம், இது சிவபிரானுக்கு மட்டுமே உரியதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். அது அம்பாளுக்கும் உரியது. ஐயனான சிவபெருமான் அரூபம், அவ்வாறே அம்மையான அம்பாலும் அரூபம். இது எங்கே தரிசிக்கலாம்? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலே உள்ள பெல்லை தட்டுங்க. திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்கள். இந்த 10 பாடல்களிலும் மாணிக்கவாசகர் திருப்பெருந்துறையை, அந்த பெருமானை துயிலிலிருந்து எழுப்புவதாகவே அமைத்திருக்கிறார். திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசக பெருமான் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி 2வது பாடல். அருணன் இந்திரன் தீசை அணுகினன் ஈருள் போய், அருணன் இந்திரன் தீசை அணுகினன் ஈருள் போய், அகன்றது உதயம் நில் மலர் திருமுகத்தில். அருணன் இந்திரன் தீசை அணுகினன் ஈருள் போய், அகன்றது உதயம் நில் மலர் திரு மூகத்தில். கருணையின் சூரியன் எழ எழ நயன, கருணையின் சூரியன் எழ எழ நயன, கடிமலர் மலர மற்ற அன்னலம் கண்ணா. கருணையின் சூரியன் எழ எழ நயன, கடிமலர் மலர மற்ற அன்னலம் கண்ணா. திரள் நிறை அறுபதம், திரள் நிறை அறுபதம் முரள்வனை வைவோர், திரள் நிறையறுபதம் முரள்வனை வைவோர், திரள் நிறை அறுபதம் முரள்வனை வைவோர். திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே, திரள் நிறையறுபதம் முரள்வனை வைவோர். திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே, திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே, அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே, அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே, அலை கடலே பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம் அருணன் இந்திரன் திசை அணுகினன் என்பதாக தொடக்கம். சூரியனுடைய சாரதி அருணன், இந்திரன் திசை, இந்திரன் எங்கே இருப்பான் என்றால் கீழ்த்திசையில் இருப்பான். கடிமலர் மனமுள்ள மலர், அறுபதம் என்றால் வண்டு, முரல்வன இசைப்பன, அலைகடல் ஆழமும் பரப்பும் தெரியாமல் இருக்கும் இறைவன். இதன் கருத்துரை, கீழ்த்திசையிலே அருணன் புறப்பட்டு வந்துவிட்டான், இருள் நீங்கிவிட்டது, உன் திருமுகத்தில் காணும் கருணையைப் போல சூரியன் உதித்து விட்டான், உன் கண்களைப் போன்ற நறு மலர்கள் மலர்கின்றன, கண்ணீர் தொளித்த எங்கள் கண்களைப் போன்ற வண்டினங்கள் முரல்கின்றன. திருப்பெருந்துறையில் வாழும் சிவபெருமானே, அருட்செல்வங்களையெல்லாம் வாரி வழங்கும் ஆனந்த அருள்மலையே,
அலைகடலை போன்றவனே, நீ பள்ளி எழுந்தருள்வாயாக. திருப்பெருந்துரை பற்றி இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடப்படுகிறது. இந்த அருவம் உருவம் அருவுருவம் அம்மைக்கும் உண்டு. ஐயனான சிவபெருமானும் அரூபம், அம்மையான அம்பாளும் அருவம். இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தெய்வத்தின் குரல் 7 பகுதி. இதை அருளியவர் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதிபதி ஜகத்குரு பரமாச்சாரியார் சுவாமிகள். இந்த தெய்வத்தின் குரலில் 63 பக்கத்தில் விநாயகரும் மாணிக்க வாசகரும் என்ற ஒரு செய்தி பதிவாகியிருக்கிறது. மாணிக்க வாசகர் அவருடைய திருவாசகத்திலே பிள்ளையாரை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லை. இப்போது அடியன் சொல்வது அனைத்துமே காஞ்சி தவமுனிவரின் அருள் வார்த்தைகள், அருட்பதங்கள். இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே இவர் நெருக்கமாக சம்பந்தப்பட்டிருக்கிறார். பழக்கத்திலே பாண்டிய நாட்டிலே இருந்து சோழ தேசம் போகிறதற்கு ஆவடியார் கோவில் வழியாகத்தான் நல்ல சாலை இருந்தது. மாணிக்க வாசகர் காலத்தில் ஆவடியார் கோவிலுக்கு திருப்பெருந்துறை என்று பெயர். அங்கே வழிப்போக்கர்கள் தங்குவதற்கு ஒரு சத்திரம் இருந்தது. அதற்கு பக்கத்தில் வானம் பார்க்க, அதாவது கூரை இல்லாமல், ஒரு பிள்ளையார் உட்கார்ந்திருப்பார். அங்கேயெல்லாம் வெயில் உகந்த பிள்ளையார் என்று அவருக்கு பேர் சொல்வார்கள். இங்கேயோ வெயில் காத்த பிள்ளையார். இப்பொழுது கதைக்கு வருகிறார் காஞ்சி தவமுனிவர். பாண்டிய ராஜாவுக்காக குதிரை வாங்க போன மந்திரி திருவாத ஊரர், அவர் குதிரை வாங்க போகிற வழியில் அந்த திருப்பெருந்துறை சத்திரத்தில்தான் இரவு தங்கினார். அப்போது அவருடைய சொப்பனத்திலே வெயில் காத்த பிள்ளையார் தோன்றினார். வெயிலா சஃபரிங்கா எதுவும் தெரியாத பரபிரம்மே தாம் என்ற வாதபூரருக்கு தெரிவிக்க நினைத்து, தான் ஒருத்தரே பிரம்ம விஷ்ணு ருத்ர ஆகிய 3 ரூபமாக மாறி அவருக்கு காட்சி கொடுத்தார். கொடுத்த அப்புறம் இந்த ஊரிலே பரபிரம்மத்துக்கு கோவில் கட்டு, அரூபமாகவும் நிர்குணமாகவும் இருக்கிற தத்துவத்துக்கு எப்படி கோவில் கட்டுவது என்று கேட்காதே, அதற்கு நேரடியாக கோவில் கட்ட முடியாததுதான், ஆனாலும் அப்படி ஒரு தத்துவம் உண்டு என்ற சகல ஜனங்களுக்கும் துளியாவது நினைப்பு வர வேண்டுமல்லவா, அதற்காகத்தான் அதை சிம்பாலிக்காக, அதாவது உருவகமாக புரிந்து கொள்ளும்படி ஒரு கோவில் கட்டச் சொல்கிறேன். பிரம்மம் அருவம், நாம் பார்க்கிற மூர்த்திகளுக்குள் சிவலிங்கம் தவிர பாக்கியெல்லாம் உருவம். சிவலிங்கத்துக்கு அவயங்கள் கொண்ட உருவமும் இல்லை, அது அருவமில்லாமல் ஒரு நீல உருண்டையாயிருக்கிறது. அதனாலே அருவுருவம் என்று அதற்கு பெயர். சிவலிங்கத்துக்கு பீடம் இருக்கிறதே ஆவுடையார் என்று, அதுவே பிரம்ம விஷ்ணு ருத்ரஸ்வரூபம். அதற்கு மேலே சிவம் என்கிற அருவ பிரம்மம் இருப்பதை சிம்பாலிக்காக காட்டத்தான் லிங்கம் வைத்தது. ஆனால் உருவ தத்துவத்திலேயே ருசியுள்ள ஜனங்கள் அதை மறந்துவிட்டு லிங்கத்தையும் ஒரு உருவ மூர்த்தி தான் என்று நினைக்கிறார்கள். பொது ஜனங்கள் உள்ள ஸ்திதியில் அப்படி நினைப்பதுதான் இயற்கை. அதனால் மற்ற கோவில்கள் எல்லாம் அப்படியே இருந்துவிட்டு போகட்டும். ஆனாலும் இத்தனை பெரிய தேசத்தில் ஒரு இடத்திலாவது வேதத்தின் பரம தாத்பரியமான பரபிரம்மத்தை, அருவ பரம்பொருளை அழுத்தமாக ஞாபகப்படுத்த ஒரு ஆலயம் வேண்டாமா? உருவம் என்பதிலிருந்து அருவுருவம் என்கிற வரையில் கொண்டு அதனால் விட்டிருக்கிற ஈஸ்வரனுக்குத்தான் அதற்கும் அடுத்த ஸ்டேஜான அருவமாக வைத்து கோவில் கட்டினால் பொருத்தமாக இருக்கும். ஜனங்களின் மனோபாவத்துக்கும் அதுவே சரியாயிருக்கும். ஆனபடியால் நீ இங்கே ஆவுடார் மட்டும் மூலஸ்தானத்தில் வைத்து அதற்கு மேல் லிங்கம் பிரதிஷ்டை பண்ணாமல் காலியாக விட்டு கோவில் கட்டு. காலி என்பதால் சூன்யமில்லை, அதுதான் நம் இத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் மூலம் என்று ஜனங்களுக்கு புரிவிப்பதற்காக அதற்கு ஆத்மநாத சுவாமி என்று பெயர் வை. நான் சொன்னேனே என்று இப்பவே காரியத்தில் இறங்காது. இங்கே ஒரு குருந்த மரத்தின் கீழே என் தகப்பனார் குருஸ்வரூபத்தில் வந்து ஆத்மாவை நீ அனுபவத்தில் தெரிந்து கொள்ளும்படியார், அதாவது நம்முடைய ஆத்மா பரபிரம்மே என்பதை நீ அனுபவமாக அறியும்படி உபதேசிப்பார்.
அதற்கப்புறமே ஆலய நிர்மாணம் பண்ணு என்று சொல்லிவிட்டு பிள்ளையார் மறைந்து விட்டார். இப்படி ஒரு ஆணை சொன்னதன் மேல்தான் குதிரைக்கான பணத்தில் மாட்டுக்கு கோவில் எழும்பிற்று. ஆவுடையார் என்பது மாடுதான், பரமேஸ்வரனின் ரிஷபம். ஆ மாடு, உடையார் என்றார் சுவாமி. கோவில் கல்வெட்டுகளில் பார்த்தால் சுவாமி என்பதற்கு தமிழ் வார்த்தையாக உடையார் என்றே போட்டிருக்கும். ராஜராஜேஸ்வரமுடையார், திருநாகேஸ்வரமுடையார் என்கிற மாதிரி மற்ற மாடுகளுக்கெல்லாம் தலைமையில் அவற்றுக்கு சுவாமியாக உள்ள ரிஷபம்தான் ஆவுடையார். மற்ற ஊர்களில் அந்த ரிஷபத்தின் மேலே லிங்க ரூபத்தில் பரமேஸ்வரன், ஜீவாத்மாக்களான அத்தனை பசுக்களுக்கும் உடையாரான பசுபதி, மாட்டு ஜாதி பசுபதியான ஆவுடையார் மேலே உட்கார்ந்திருப்பார். அந்த பிள்ளையார் சொன்னபடியே அப்புறம் பிரம்மமான குருவாக ஈஸ்வரன் வர அவரிடம் வாதவூர் உபதேசம் பெற்றுக்கொண்டு ஆவுடியாரை மட்டும் வைத்து கோவில் கட்டினார். ஞானானுபதி பெற்ற உடனேயே அவருக்கு மணி மணியாக திருவாசகம் பாட வந்ததால் மாணிக்க வாசகர் என்ற புதுப்பெயரும் உண்டாகிவிட்டது. அரூப சுவாமி ஆவுடியார் மட்டுமே மூலஸ்தானத்தில் இருந்ததால் ஜனங்கள் அந்த திருப்பெருந்துறைக்கும் ஆவுடியார் கோவில் என்று புதுப்பெயர் வைத்துவிட்டார். அம்பாளும் அங்கே அரூபம்தான். இவர் ஆத்மநாதர் என்றால் அவள் யோகாம்பிகை. இப்படி அவர்களை அரூபமாக விட்டதற்கு வட்டியும் முதலமாக மாணிக்க வாசகர் என்ன பண்ணினார் என்றால், கோவில் கட்டச் சொன்ன பிள்ளையாருக்கே அங்கே மூன்று மூர்த்திகள் சேர்ந்தால் போல் வைத்துவிட்டார். அவர் இவருக்கு மும்மூர்த்திகளாக மூன்று ரூபத்தில் தரிசனம் தந்ததால் இவரும் அவருக்கு மூன்று மூர்த்தி வைத்து விட்டார். மும்மூர்த்திகளும் அவரே என்று காட்டுவதாக இரட்டை பிள்ளையார் பல ஊர்களில் உண்டு. ஆவுடியார் கோவிலில் மட்டும் மூன்று பிள்ளையார். Please subscribe our channel Shri Kavi TV on YouTube and don't forget to click on the bell to be notified on our further updates.